ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமியிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 6th to 12th வரைக்கும் நியூ சிலபஸ் படி பாலிட்டியில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதில் நான் 9th ஓல்டு புக்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 6th, 7th, 8th இந்த மூணு இது பொறுத்த வரைக்கும், அது ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி நியூ புக்காக இருந்தாலும் சரி, பாலிட்டியில் இருக்கிற எல்லா லெசனுமே படிங்க. எல்லா லெசனுமே இம்பார்ட்டன்ட் தான், அதுலேயும் இல்லாமல் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சேனல்லையும் நிறையவே போட்டிருக்கோம் வீடியோஸு, ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் சாலை பாதுகாப்பு அப்படின்ற லெசன் மட்டும் விட்டுருங்க. மற்றபடி 6th ஃபஸ்ட் டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம், அதே மாதிரி 7th ஃபஸ்ட் டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம், 8th ஃபஸ்ட் டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம், நியூ புக்கில் அதே மாதிரி வந்திருக்கிற ஃபஸ்ட் டேமில் எல்லாத்தில் இருக்கிற பாலிட்டி பேஸில் இருக்கிற எல்லா லெசனுமே வந்து படிச்சுடுங்க. இது 9th பார்க்கலாம். 9th ஓல்டு புக் பார்த்திங்கன்னா, மத்திய அரசு, மாநில அரசு, குடிமக்களின் உரிமைகளும் கடமைகளும், தமிழகத்தின் தற்கால சமூக சிக்கல்கள். இந்த 4 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 10th ஓல்டு புக் பார்த்திங்கன்னா, இந்தியாவும் உலக அமைதியும், மக்களாட்சி, வேற்றுமையில் ஒற்றுமை, நுகர்வோர் உரிமைகள். இந்த லெசன் இருக்கும் 10th ஓல்டு புக்கில். அடுத்ததாக வந்து 11th ஓல்டுக்கு வந்து விட்டுருங்க, அதில் வந்து பாலிட்டி இதில் சிலபஸ் பேஸில் உங்களுக்கு இருக்காது. 12th ஓல்டு புக் பார்த்திங்கன்னா, இந்திய அரசாங்கமும் அரசியலும், மாநில அரசாங்க அமைப்பு, தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கம். அடுத்ததாக வந்து 21 நூற்றாண்டில் இந்தியா. இந்த 4 லெசனும் வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீதித்துறை அப்படின்ற லெசன்லாம் இருக்கும், அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதும். ஸோ இந்த 4 லெசனும் முக்கியம். இந்த 4 லெசன் பார்த்திங்கன்னா 7, 8, 9, 10 அப்படின்ற நம்பர்ஸில் இருக்கும். இந்த 4 லெசனையும் படிச்சுக்கோங்க 12th. 11th வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன் சிலபஸ் பேஸில். அடுத்ததாக 9th நியூ புக் பார்த்திங்கன்னா, 5 லெசன் இருக்கும். ஒரு டைமில் 2 லெசன், இன்னொரு டைமில் 2 லெசன், ஒரு டைமில் வந்து ஒரே ஒரு லெசன் இருக்கும். ஸோ இந்த 5 லெசனுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூ புக்கில். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நியூ புக்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா அதுலேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். அதனால் ஓல்டு புக் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அதை படிக்காமல் இப்போ வந்து நியூ புக்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 9th நியூ புக் பாலிட்டியில் இந்த 5 லெசன்ஸு. அடுத்ததாக 10th நியூ புக் பாலிட்டியில் வந்து இந்த 3 லெசன் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு. அடுத்ததாக 11th நியூ புக் வால்யூம் 1 வந்துட்டு பார்த்திங்கன்னா, அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 2 அப்படின்னு இருக்கும். இந்த லெசன் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 2nd லெசன் வந்து மக்களாட்சி இருக்கும். அடுத்ததாக 3rd வந்து அரசாங்கத்தின் வகைப்பாடுகள். ஸோ இந்த 3 லெசனுமே வந்து 11th நியூ புக்கில் வால்யூம் 1 படிக்க வேண்டிய பாலிட்டி லெசன்ஸ் இந்த 3 லெசன்ஸும். அடுத்ததாக 11th நியூ புக் பாலிட்டியில் வால்யூம் 2 வந்து என்னென்ன லெசன் படிக்கணும் நீங்கள் சொல்லியிருக்கேன். தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அடுத்ததாக உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருக்கும். அடுத்ததாக சமூக நீதி அப்படின்ற ஒரு லெசனில் வந்து 13.9 மட்டும் பாருங்கள். அந்த ஹெட்டிங்கில் வந்து சென்னை மாகாணத்தில் சமூக நீதி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த லெசனில், இந்த லெசனில் வந்து இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் படித்தா போதும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒமிட் பண்ணிடுங்க. இது வந்து சமூக நீதி அப்படின்ற லெசன்லேருந்து. அடுத்ததாக 4th வந்து பார்க்குறது தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. ஸோ 11th நியூ புக் பாலிட்டியில் வால்யூம் 2 இந்த 4 லெசனும் ஒரு இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பாலிட்டி உங்களுக்கு முடிஞ்சுது. அடுத்ததாக ஹிஸ்ட்ரி, மற்ற லெசன்ஸ்லாம் என்னென்ன நியூ சிலபஸ் படி படிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறேன், 6th to 8th வரைக்கும் பாலிட்டியில் இருக்கிற எல்லா லெசன்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான், படிச்சுக்கோங்க. அதில் சாலை பாதுகாப்புன்ற லெசன் மட்டும் வந்திருந்தால் அதை மட்டும் ஒமிட் பண்ணிவிடுங்க, மற்ற எல்லாமே படித்தாகணும். அதுக்கப்புறம் 9th to 11th வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 12th நியூ புக் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, அதோடய புக் பேக்லாம். அதில் PDF வந்து இன்னுமே வந்து தமிழ்நாடு வெப்சைட்லேயே இதாகலை, ஓப்பன் ஆகலை. ஸோ உங்களுக்கு PDF கிடச்சா நீங்கள் கொடுங்க, நான் உங்களுக்கு லெசன் இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நடத்தியும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். புக் பேக்கும் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு PDF கிடச்சா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.